வணக்கம், வெல்கம் டு ஈஸி லேர்னிங் ஃபார் டிஎன்பிசி எஸ்எஸ்சி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எஸ், எல்லாருமே தம்னையில் பார்த்து தான் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ எத்தனை மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ஸ் மேம் படிக்கணும், எங்கெந்த நோட்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் எதை இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி படிக்கணும், எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு, எவ்வளோ டெப்த்தாக படிக்கணும், இந்த எல்லா குவெஸ்டின்ஸுக்குமே இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஸோ டிலே பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எங்கேருந்து எடுத்து படிக்கணும் அதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து ப்ரெப் ஆகணும்? ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. எஸ், நியூஸ் பேப்பரை ரெஃபர் பண்ணி நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலாம். பட் எப்போனா நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும்போது, டெய்லி ஈவெண்ட்டில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை ரெஃபர் பண்ணுற ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரை ரெஃபர் பண்ணலாம். கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் எடுத்து அதை லைன் பை லைன் நோட் பண்ணி வச்சு அந்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரெப் பண்ணலாம். இல்லை, எனக்கு டைமே சுத்தமாக இல்லை, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அகாடமியோடதோ இல்லை ஏதாவது ஒரு அகாடமின்னு கூட இல்லை, நீங்கள் சும்மா நார்மலாகவே கூகுளில் போயிட்டு டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நிறைய அகாடமியோட ஃப்ரீ ரிசோர்ஸஸ் இருக்கும். பிகாஸ் நான் ஏன் இங்கே ஃப்ரீ ரிசோர்ஸஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து குரூப் 4 லெவல் தான். ஸோ ரொம்ப டெப்த்தாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஒன்லைனராக தான் இருக்க போகுது. சரியா, 4 ஆப்ஷனில் நம்ம பார்த்ததுமே ஆன்சர் பண்ணக்கூடிய ஓரளவுக்கு நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்து வச்சுருந்தோம்னாலே போதும், ரொம்ப டெப்த்தாக இறங்கி படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கூகுளில் போயிட்டு டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த ஆன்லைன் ஃப்ரீ ரிசோர்ஸ் வருதோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெயினாக நீங்கள் வந்து வீக்லி இல்லை மந்த்லி வந்து ரெஃபர் பண்ணுறது ரொம்ப நல்லது. இங்கே வந்து நான் வந்து வீக்லி ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நோட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் 10 டேஸோட கரண்ட் அஃபேர்ஸ், டிசம்பர் மந்த் 10 டேஸோட கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீக்லி வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு மெத்தட். இல்லைனா நீங்கள் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஏதாவது நீங்கள் டைம் இருந்தால் நியூஸ் பேப்பருக்கு போயிருங்க, அப்படி இல்லாட்டினா ஃப்ரீ ரிசோர்ஸஸ் ஏதாவது எடுத்து அதுலேருந்து நோட்ஸ் எடுக்க பாருங்கள். இல்லை மேம், எனக்கு நோட்ஸ் எடுக்க கூட டைம் இல்லை, ஃப்ரீ ரிசோர்ஸ் டவுன்லோட் பண்ணி அதுலேருந்து எடுத்து படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான். லைக் ஏதாவது ஒரு அகாடமியோட மேகசின் வாங்கிக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் மொத்தமாகவே போட்டிருப்பாங்க. இப்போ வந்து டைம் நம்மளுக்கு இல்லை இல்லைங்களா, இன்னும் 1 மந்த் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது வந்து லைக் எல்லா அகாடமிலையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மொத்தமாக ஒரு புக்லெட் கொடுப்பாங்க, இல்லைனா மந்த்லி மந்த்லி மேகசின் இருக்கும், வீக்லி மேகசின் இருக்கும். இப்போ சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் 360 டிகிரி மேகசின்னு போடுறாங்க மந்த்லி மந்த்லி. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ரிசர்ச் எடுத்து படிச்சுக்கலாம். அதில் உங்களுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இருக்காது, இன்ஸ்டெட் ஃபுல்லாக எல்லா கண்டென்ட்டுமே அதுலேயே இருக்கும். ஸோ இது ஒரு 3 மெத்தட். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரு, செகண்ட் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரீ ரிசோர்ஸ் எடுத்து நீங்களே நோட்ஸ் எடுத்துக்கலாம், மூணாவது வந்து நீங்கள் பே பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்கிக்கலாம். சரிங்களா, இல்லை மூணாவது வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பட் மூணுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறது இட் இஸ் நாட் நெசசரி. பிகாஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வந்து நீங்கள் ஒரு ரொம்ப வாஸ்ட் ஏரியா, அது நீங்கள் படிக்க 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 ரொம்ப இன்டெப்த்தாக தான் போயிட்டுருக்கோம். இன்னொன்று, குரூப் 4 லெவலில் அவ்வளோ இன்டெப்த்தாக கேட்பாங்களா குவெஷன்ஸ் அப்படின்னா இல்லை. ஸோ பேசிக்காக இருக்க இன்ஃபர்மேஷன், பேசிக்காக இருக்க நியூஸஸை பார்த்தாலே அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து படித்தாலே போதுமானது. ஓகேங்களா, சரி. கரண்ட் அஃபேர்ஸில் எதை மேம் நியூஸ் பேப்பரில் படிக்கிறதா இருந்தால் எதை மேம் நோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க, அதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டைரி ஈவெண்ட்ஸ். டைரி ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, டேட்ஸ், எந்தெந்த டேட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி. செகண்ட் வந்து நேஷ்னல் சிம்பிள்ஸ். தேர்ட் வந்து பர்சனாலிட்டிஸ், பர்சனாலிட்டிஸ் யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது, பிளேஸு, ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன், அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக படிக்கணும், ஸ்கீம்ஸு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. பிகாஸ் இப்போ எலெக்ஷன் டைமில் இந்த மந்த் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக எலெக்ஷன்லேருந்து ஒரு க்வெஸ்சன் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஸ்கீம்லேருந்து க்வெஸ்சன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஸ்கீம்ஸு, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம், இதை மட்டும் தரோ பண்ணி வச்சுக்கோங்க. அது போக இதை நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நியூஸ் பேப்பரில் நோட்ஸ் எடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது ரிலேட்டடாக நியூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, இதை தாண்டி கேட்க மாட்டாங்க, இதுதான் இம்பார்ட்டன்ட். சரி, எப்படி நோட்ஸ் எடுத்து வைக்கிறது? இப்போ நியூஸ் பேப்பரில் வந்து நான் நோட்ஸ் எடுக்கிறேன்னா எப்படி எடுத்து வைக்கிறது? இல்லை வீக்லி மேகசினை வந்து ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணிட்டேன், பேராகிராஃப் வைஸாக இருக்குது, அதை எப்படி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள், அதையும் ஒன்லைனராக மாற்றி விட்டுருங்க. இங்கே வந்து நான் யார் யார் என்னென்ன பண்ணாங்க அப்படின்றது மட்டும் சொல்கிறேன். இப்போது இங்கே பாருங்கள், லைக் இங்கே நான் இங்கே வந்து நான் டாப்பிக்கில் வந்து பிளேசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பிளேசஸ் ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னா, பிளேசஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது க்வெஸ்சன் வந்துச்சுன்னா நான் நோட் பண்ணி படிக்கணுன்றதுக்காக இதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பிளேசஸை பற்றினா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ 40th Coast Guard Commander Conference was held in
சிம்பிள், ஒரே ஒரு கொஷின் தான், அதுக்கு ஒரே ஒரு ஒன் லைனர் ஆன்சர் சரிங்களா. எங்கே நடந்திருக்கு, ஸோ இதுதான் பிளேசஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இதுதான். ஸோ இந்த டாப்பிக்கு நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து அது ஒன் லைனராக மாற்றி வச்சுக்க போகிறீங்க. இது மொத்தமாக எத்தனை மாதத்துக்கு படிக்கணும் அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்ஸ் படிங்க. குரூப் 4க்கு வந்து லாஸ்ட் 6 மந்த்ஸை தரோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சும்மா ஒரு டைம் கோத்ரூ பண்ணால் கூட போதும், அதுவும் தேவையில்லை. பட் 6 மந்த்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப தரோ பண்ணி வச்சுக்கணும். அந்த 6 மந்த்ஸ் மொத்தமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் அப்படி வரும் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸே ஒரு 500 to 600 தான். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே 500 to 600 தான். ஸோ அப்போ ஒரு 6 மந்த்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து படிக்கிறது. ரொம்ப டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ரொம்ப மண்டையை போட்டு உடச்சி நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. ஈஸியாக என்ன மெட்டீரியல் கிடைக்குதோ அதை எடுத்துட்டு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுத்து இது வரும்னு நினைக்கிறீங்களா, அதை மட்டும் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா போதும் சரிங்களா. இங்கே வந்து நான் வந்து ஒரு டிசம்பர் மந்த் இதை வந்து ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து டிசம்பர் மந்த் இதை ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது வீக்லி வீக்லி போடுவாங்க இல்லைங்களா, வீக்லி மேகசின்லேருந்து எடுத்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாமே ஒன் லைனராக தான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் அப்போ தான் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இயர்னால் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும், பிளேஸ்னால் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கே ஓரளவுக்கு ப்ரையாரிட்டி எது கொடுக்கணும் அப்படின்னு தெரியும் போது நான் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம TNPSC நண்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.